பேசும் விழிகள் பேசா மொழிகள் அத்தியாயம் 2. ரகுவரன் அகப்பட்டவன் மிகுந்த டென்ஷனில் இருந்தான். ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுக்கும் சமயம் நெருங்கியிருக்க அதன் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிவிட்டது. அதனை சரி செய்யத்தான் அவசரமாக வந்திருந்தான். அதனால் ரூமின் உள் புகுந்தவன் வெளியே வரவே இல்லை. அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஹெட். ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று அங்கிருந்த அனைவருக்குமே தெரிந்தது. அவர்களின் மேல் இருப்பவர்கள் என ஒரு டீமாக சரி செய்து கொண்டிருந்தனர். ஒருவேளை அவனா இருப்பானோ என்ற எண்ணம் தோன்றிய பிறகு பார்க்க மிகவும் ஒரு ஆவல் கிளம்பியது. காலையிலிருந்து மதியம் வரை நொடிக்கு இருமுறை அவன் சென்ற பக்கமாய் கண்கள் அலைப்பாய, "ஆர் யூ ஆல்ரைட்? ஏன் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க?" என ரேகா கேட்டாள். "இல்லையே" என சந்திரிகா சமாளித்தாள். ஆனாலும் அவளை நம்பாமல் ரேகா பார்க்க, "வேலையை பாருடி" என அதட்டி அவள் முன் இருந்த ஸ்கிரீனை பார்த்த போதும் அதில் இருந்தது ஒன்றுமே தெரியவில்லை. அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார்கள்தான், ஆனாலும் ஒப்புக்கு சப்பானி போல. அவளும் ரேகாவும் இன்னும் அதிக தெளிவான வேலைகள் பகிரப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் அந்த ப்ராஜெக்டில் இருந்தார்கள். அதிலும் சந்திரிகாவின் கவனம் சுத்தமாக அங்கில்லை. 22 வயதில் இருந்த போதும் ஒரு 16 வயது பெண்ணின் மனநிலை. கூடவே அவனா இல்லாமல் இருந்தா நீ இப்படி பரபரப்பாக இருக்காதே என தன்னை குட்டி கொள்ளவும் மறக்கவில்லை. மதியத்திற்கு மேல் ஒரு மீட்டிங் கூட்டப்பட கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேல் இவர்கள் பார்த்து கொண்டிருந்த வேலைதான். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளையண்ட் டெஸ்டிங் போக போறோம். தென் ஒரு வாரத்துல ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். இதுதான் பிளான்ட். அண்ட் நவ் இது பாசிபிள் கிடையாது, ஏன்னா எதுவுமே ஒர்க் ஆகல என பேசி நிறுத்தியது ரகுவரன். சிறிது இடைவெளி விட்டு, "சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல" என இதில் தாங்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்பது போலதான் எல்லோருமே பார்த்திருக்க, சந்திரிகா அவன் பேசியதை பார்க்காமல் அவனைத்தான் பார்த்திருந்தாள். "வாவ், அழகிய ரகுவரனே" என்பது போல. "ஸ்டில் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கற, முடியலனா" என நிறுத்தி, "நாளைக்கு நம்ம திரும்ப புதுசா பண்றோம். ஒரு மாசத்துல பண்ணினத ஒரு வாரத்துல பண்றோம்" என, "ஆ, எப்படி முடியும்?" என எல்லோரும் பார்க்க, "வெல், என்னால முடியும்னு சொல்லி கூட நிற்க போறது யார்?" என்றான். "என்னது நிற்கிறதா? ஆள் தான் ஹேண்ட்ஸம் போல, கொஞ்சம் கூட புத்தி இல்லை, எப்படி முடியும்?" என ரேகா பேச பேச அதனை காதினில் வாங்காதவளாக, "மை செல்ஃப் சார்" என்று கையை உயர்த்தியபடி சந்திரிகா எழுந்து நிற்க ஆவென மொத்த பேரும் பார்த்தனர். "குட்" என்று மெச்சியவன், "யூ ஆர்" என இழுத்தவன், சந்திரிகா பதில் சொல்ல வரும்போதே கையசைத்து நிறுத்தியவன், "உங்க டீம் லீடர்" என அவளின் டிஎல் எழுந்து நிற்க, "நான் அவங்கள பார்த்ததில்லை, சோ இப்போ வந்திருப்பாங்க, மேபி நான் இல்லாத இந்த சில மாசத்துல. அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்தூசியாசம் கூட உங்ககிட்ட ஏன் இல்லை? வி வில் மேக்னு ஏன் சொல்லலை?" என இந்த டிஎல் திரும்பி சந்திரிகாவை ஒரு பார்வை பார்த்தான். எங்கிருந்து தான் கிளம்பி வருதுங்களோ, ஒரு மண்ணும் தெரியாது இது எழுந்து நிற்குது என்பது போல. "அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க" என்றான் ரகுவரன். முன்பிருந்த குரல் அப்படியே மாறிவிட்டது. "என்ன நினைப்பு உங்க மனசுல? என்ன தெரியும்னு இந்த பொண்ணு எழுந்து நிக்குதுன்னா?" என கூர்மையாக பார்த்தபடி பேச, "தோடா" என பார்த்து நின்றாள் சந்திரிகா. எத்தனை பேரை பார்த்திருப்பான்? டிஎலருக்கு தெரியும் போது ரகுவரனிற்கு தெரியாதா? 2 மாதம் ஆனவர்களுக்கு இதில் தெரிவதற்கு ஒன்றுமில்லை என்று தெரியும். ஆனாலும் அந்த பெண்ணிற்கு இருக்கும் தைரியம் உனக்கு இல்லையா என்பதுதான் அவனின் கேள்வி. "போடா" என்பது போல கடுப்பான டிஎல் பார்த்து நிற்க, "பார்த்தா பார்த்தாது, வேலையில காட்டணும்" என்றான் கைநீட்டி. கூடவே, "மீட்டிங் முடிஞ்சதும் என் கேபின் வாங்க, முடியாதுன்னா பேப்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க" என்றான் கடுமையாக. இவன் என்ன பெரிய ரவுடியா என்பது போல அசந்து பார்த்திருந்தாள் சந்திரிகா. "சொல்லுங்க, ஹூ இஸ் ரெடி?" என திரும்பவும் கும்பலாய் பார்த்து நிற்க சில பேர் எழ இப்படியாக எல்லாருமே நாங்களும் என சொல்லும் சூழல். அதில் ஒருவன், "நாமே டைம் கேட்கக்கூடாது" என, "ஏன் கேட்கணும்?" என்றான் பதிலுக்க. "எஃபர்ட் போட்டு முடியலன்னா கேட்கலாம், போடாம ஏன் கேட்கணும்? டைம் கேட்கணும்னு யார் வேணா சொல்லுவாங்க. அதை சொல்லதான் நீங்க படிச்சு கிழிச்சிங்களா? இது மற்றவங்களுக்கு தெரியாதா? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் சச் அன் இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்" என கடுமையாக பேசி, "இப்போ நீங்க எந்த மாதிரி பேசினதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். நாங்க என்ன இங்க காமெடி பண்ணிட்டு இருக்கோமா? ரைட் நவ் சொல்லுங்க" என திரும்ப பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை. "கிளம்புங்க, மீட்டிங் ஓவர்" என அவனையே தான் விழி எடுக்காமல் பார்த்திருந்தாள்.
இவனாக இருக்க வேண்டும் பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளை என மனதினில் வேண்டுதல் அதிகமாக ஆரம்பித்தது. என்னவோ அவனை பிடித்தது. மாலை ஆனதுமே பள்ளியில் இருந்து ராஜீவ் வந்திருப்பான் என அனுமானித்து ராஜே என பாசமாக அழைக்க அந்த குரலிலேயே என்ன வேலை ஆகணும் உனக்கு என எனக்கா எனக்கு என்ன ஆகணும் ஒன்றும் ஆக வேண்டாமே என சொல்லியவள் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுவிடேன் 1000 ரூபாய் என அதுக்காக கூப்பிட்ட நம்ப முடியலையே எனக்கு இன்னும் 1000 ரூபாய் எல்லாம் அம்மா கொடுக்கறதில்லை அது உனக்கே தெரியும் என்று சொல்லி அவளின் தம்பி என நிரூபித்த பின்ன எதுக்குன்னு நினைச்ச பெரிய பையனுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள பேர் கேட்கவா என சந்திரிகா சொல்லவும் ஓஹோ அதான் விஷயமா எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேனே என சொல்ல ஏய் என்ன எதிரில் இல்லைன்னு பண்றியா எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல பெரியப்பா ஏன்னா ராஜீவ் தான் அப்படி சொல்ல சொன்னான் அதனால நான் தான் மாப்பிள்ள பேர் கேட்டப்போ கூட சொல்லலைன்னு சொல்லுவேன் எப்படி வசதி என அசால்ட்டா பேச நீ எல்லாம் பிசாசு இல்லை பெரிய பேய் இல்லை என என்ன வார்த்தையில் திட்டுவது என தெரியாமல் ராஜீவ் தடுமாற சொல்லி தொழடா சீக்கிரம் நான் கனவுல டூயட் பாடுற டைம் கம்மி ஆகுது என என்ன நீ டூயட் பாடுறியா கண்டிப்பா மாப்பிள்ள உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓட போறான் என்று விளையாட்டு போல ராஜீவ் பேச உண்மையில் அதுதான் நடக்க போகிறது என்று சிறிதும் ராஜீவ் அனுமானித்து இருக்க மாட்டான் ஏனென்றால் மிகவும் அழகான பெண் சந்திரிகா பார்ப்பவர்கள் யாரும் இப்படி அழகிய பெண் மனைவியாய் வரத்தான் ஆசை கொள்வர் ஆனால் ரகுவரனின் எதிர்பார்ப்பு வேறு ராஜீவ் ஒரு வழியாக சிறிது நேரம் ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை பார்த்து பெயரை கண்டுபிடித்து ரகுவரன் என்று சொல்லிவிட ஹோ வாவ் என்று சந்திரிகாவின் மனம் குத்தாட்டம் போட சந்திரிகாவிற்கு தெரியாதது ரகுவரனுக்கு குத்தாட்டம் என்று ஒன்று பிடிக்கவே பிடிக்காது என குத்தாட்டம் என்ன எந்த ஆட்டமுமே அவனுக்கு பிடிக்காது அதற்காக அடுத்தவர்களை தப்பு சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கு ஆர்வமும் இல்லை பிடித்தமும் இல்லை இதில் மற்றொரு விஷயம் சந்திரிகா சிறுவயதில் இருந்தே முறைப்படி பரதநாட்டியம் பயின்று தன்னுடைய 14வது வயதில் அரங்கேற்றமும் செய்தவள் மற்றபடி நிகழ்ச்சி அந்த மாதிரி எதுவும் செய்வதில்லை ஆனால் அவளுக்கு நடனம் மிக நன்றாக வரும் அதிலும் பரதநாட்டியத்தில் மிகுந்த தேர்ச்சி உடையவள் அதன் பின் வந்த நாட்களில் ரகுவரனை பற்றிய கற்பனைகள் மட்டுமே ஆனால் அவனை கண்ணில் காண முடியவில்லை ஆம் அந்த அப்ளிகேஷன் ஏன் கிராஷ் ஆனது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதனை முன்னிட்டு புதிதாய் திரும்பவும் வேலைகள் 1 வாரம் எல்லோரையும் பிழிந்து எடுத்து விட்டது நிர்வாகம் கண்ணில் தென்படுவானா படுவானா என பார்க்க படவில்லை 1 மாத வேலையை 1 வாரத்தில் செய்ய வேண்டியது என்றால் எத்தனை உழைப்பை போட வேண்டியிருக்கும் நீட்டாக பிளான் செய்து வேலையை வாங்கி அதற்குரிய இன்சென்டிவ்க்கும் வழிவகை செய்து கொடுத்தான் ஆனால் இந்த 1 வார காலத்தில் வீணாக ஒரு எதிரியை சம்பாதித்து கொண்டாள் சந்திரிகா அவளின் டீயில் ரகுவரனிடம் வாங்கிய திட்டின் பிரதிபலிப்பை இவளிடம் காட்ட நொந்து போனாள் காலையில் நேரமாக வர வைத்து இரவில் மிகவும் லேட்டாக அனுப்பி ஆஃபீஸ் பஸ் தான் என்றாலும் முடியாமல் அலண்டு விட்டாள் சொகுசாக வளர்ந்தவள் கஷ்டப்பட்டு படித்தது கூட இல்லை இப்போது இப்படி என்றால் வேறு நேரமாக இருந்தால் பிரச்சனையை கிளப்பியிருப்பாள் ஆனால் இது ரகுவரனின் வேலை என்பதால் வேலை முடியும் வரை பொறுமையாயிருக்க சொன்ன நேரத்திற்கு 1 நாள் அதிகமானாலும் டெஸ்டிங் மேனேஜரிடம் அனுப்பி டிஸ்பேட்ச் மேனேஜர் வரை ப்ராஜெக்ட் போன பிறகுதான் ரகுவரன் நிமிர்ந்தே அமர்ந்தான் என சொல்லலாம் பின்புதான் வார இறுதியில் வீடு வர அங்கே அவனுக்கு சந்திரிகாவை பார்த்திருப்பது பற்றி சொல்லி புகைப்படமும் காட்ட இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கோம் எங்க பார்த்திருக்கோம் என யோசனைகள் ஓடியது ஆம் யாரையும் கவரும் சந்திரிகாவின் அழகு அவனை கவரவே இல்லை ஆம் அழகுக்கு அப்படி ஒன்றும் முக்கியத்துவம் கொடுப்பவன் அல்ல அவன் ஆனாலும் இதுவரை யாரையும் அவனுக்கு பிடித்ததும் இல்லை பின்பு அவன் இருக்கும் இடத்தில் வேலை பார்ப்பது சொல்லப்பட ஹோ அதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு போல என்று நினைத்தவன் சரிம்மா கவனிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வரும்போது சொல்றேன் என்றான் சொல்லி சென்ற மறுநாளே கவனித்தான் ஆம் ஆஃபீஸ் உள் அல்ல படியில் அங்கே அவளின் டிஎல்லோடு சண்டை உண்மையில் அந்த டீம் லீடர் தான் ஓவரா பண்ணதானே அதுக்கு தான் டெய்லி சீக்கிரம் வந்த லேட்டா போன இனிமேலாவது ஒழுங்காயிரு இல்ல இனி இப்படித்தான் என என்னவோ காலையிலே ஏதோ ஒரிச்சலில் இருந்தவள் ஏய் என்ன ஒழுங்காயிருன்னு சொல்ற நீ டீம் லீடர்னா
பெரிய இவனா என்று பொங்கிவிட்டாள். நீ டீம் லீடர்னா பெரிய இவனா என்ற வார்த்தை காதில் விழ ரகுவரன் வந்தவன் ஏதோ என்று கடந்து போகாமல் என்ன என்றபடி அருகில் வந்தான். கேட்டது டிஎல்லிடம் அல்ல, சந்திரிகாவிடம். அவனுக்கு அம்மா போட்டோவில் காட்டிய பெண் என்று ஸ்ட்ரைக் ஆகவில்லை. இவனை பார்த்ததும் அது என சந்திரிகா திக்க, என்ன ப்ராப்ளம் என்றவன் அவள் பதில் சொல்லும் முன்னே, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இப்படி படியில் நின்று கத்தக்கூடாது, உங்களோட ஹெட்கிட்ட சொல்லுங்க என, இவர் தான் என் டீம் லீடர் என. ஹோ என்றவன், அதான் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குல்ல, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என. என்ன ஒரு பஞ்சாயத்துடா, என்ன பிரச்சனைனே கேட்கல, ரொம்ப வேலை பார்த்து மூளை குழம்பி கிடக்கிறானோ என மனதினில் நினைத்து கொண்டவள், ஆனாலும் சரி என்பது போல் தலையசைக்க, நீங்க போங்க என்றவன் டிஎல் பார்த்து, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அப்புறம் என்குயரி தான் என சொல்லி போக, இது எங்களுக்கு தெரியாது பாரு, இவன் சொல்ல வந்துட்டான் என மனதினில் நினைத்தவன் வெளியில் சொல்லாமல், அப்படியெல்லாம் ஆகாது சார், ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் இந்த பொண்ணுங்க ஓவர் ரியாக்ட் பண்றாங்க என பவ்யமாக சொல்லி சென்று விட்டான். பின்ன அன்னைக்கே அவனிடம் அவ்வளவு வாங்கி கேட்டிருந்தான். முறைத்து நின்றால் அப்ரைஸில் கட்டாகிவிடும் என புரிந்து பவ்யத்தை காட்டினான். பின்பு அவரவர் வேலைகள் எழுத்து கொள்ள அம்மாவிடம் இருந்த மெசேஜ், பொண்ணு பாட்டியா என்பது போல. ஓ மறந்துட்டேனே என மனதினில் நினைத்தவன் அவளின் பேர் என்ன என யோசிக்க, சந்திரிகா என நினைவு வரவும், அந்த பேர்ல ஒரு சோப் இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ என படிக்கும் போது கடினமான விஷயங்களை ஞாபகம் வைப்பது போல நினைவில் வைக்க, சந்திரிகாவிற்கு மட்டும் இது தெரிந்தால் போதும், இந்த ஒரு விஷயத்திற்காகவே அவனை வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். என் பேரு கூட ஞாபகம் வைக்க முடியாதவன் எனக்கு தேவையில்லை என்பதுதான் எண்ணமாக இருக்கும். இப்படியாக நேம் லிஸ்ட் ஆராய்ந்து அவன் எந்த டீம் என பார்த்து அவளின் டீம் லீடரிடம் அவளிடம் தன்னை வந்து பார்க்குமாறு சொல்ல, அவள் முன் போய் நின்ற டிஎல், என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினியா என அவன் கேட்ட பாவனையில் என்னவென்று புரியாத போதும், கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் நீ வர்த்தில்ல, புரிஞ்சுதா, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த டோனில் எல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு வேலையில் இருந்தாகணும்னு ஒரு அவசியமும் கிடையாது என கை நீட்டி பேச, எல்லோரும் பார்ப்பதை உணர்ந்து சற்று தனிந்தவன், ஹெட் உன்னை கூப்பிடுறார் என, எந்த தலை என்றால் அலட்சியமாக, ரகுவரன் சார் எனவும் சற்று அலர்ட்டானவள் ஓகே என்றபடி பார்க்க கிளம்பினான். டிஎல் சிறிது நேரம் நின்று முறைத்து பார்த்தான். கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒர்த் இல்லையா என ரேகா அந்த டிஎல்லிடம், நீங்கள் ஏன் அவகிட்ட இப்படி பேசுறீங்க, பிரச்சனைன்னு வந்துட்டா போனா போகுதுன்னுலாம் விடமாட்டா, என்னங்கடா இது, டீம் லீடர்னு ஒரு மரியாதையே இல்லை, எப்போவும் போல எங்கேருந்து தான் கிளம்பி வருதுங்களோ என நினைத்து அந்த இடத்தை விட்டு அகன்றான். ரகுவரனின் கேபின் போகவும் சிட் டவுன் என இருக்கையை காட்ட அமர்ந்தவளிடம், எங்கள் அம்மா உன்னை பற்றி சொன்னாங்க என, என்ன சொன்னாங்க என கேட்க ஆர்வமாக இருந்த போதும் அவன் பேசட்டும் என அமைதி காத்திருந்தான். அது ஒருமையில் அழைத்தது முரண்டு வேற செய்தது. உங்க பேர் என்ன என்றான். அட, அதுக்குள்ள உஜாலாக்கு மாறிட்டாங்க, அதை சொல்லிதானே கூப்பிட்டு விட்டீங்க என வாய்வரை வார்த்தைகள் வந்த போதும் அவள் சொல்லும் முன் அவனே, உங்க பேர் சொல்லிதான் கூப்பிட்டு விட்ட, ஆனாலும் நீதானான் கன்ஃபார்ம் பண்ணிக்கதான், என்னத்தடா கன்ஃபார்ம் பண்ண போற, திரும்பவும் மாறிட்டாண்டா என சந்திரிகாவின் முகம் புன்னகையை பூச ரகுவரன் அவளை தான் அணு அணுவாக ஆராய்ந்து கொண்டிருந்தான். முதலில் தோன்றியது அழகாகத்தான் இருக்கிறாள் என்பது போல, ஆனால் சந்திரிகாவிற்கு இன்டர்வியூ முன் அமர்ந்திருக்கும் ஒரு எண்ணம்தான் தோன்றியது. அவனின் கேள்விகளும் அப்படித்தான் என சிறிது நேரத்தில் அவளுக்கு தெரியத்தானே போகிறது. ஆனாலும் எல்லாம் விடுத்து மிக அருகில் தெரிந்த ரகுவரனின் முகத்தினை அவனை பார்த்திருந்தாள். அவனோ முதலில், காலையில் நம்ம பார்த்தோம் தானே என்றவன், ஏன் அப்படி படியில் நின்று கத்திட்டு இருந்த என்றவன், திரும்பவும் அவள் பதில் சொல்லும் முன்னே அவனே, அப்படியெல்லாம் கத்தக்கூடாது, எனக்கு பிடிக்காது என, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை என்ற பதில் உடனே தோன்றிய போதும், விடு விடு அமைதியாயிரு என சொல்லி கொண்டு அலர்ட்டாக அமர்ந்திருந்தாள். ஆனாலும் ரகுவரன் பேச பேச, எவ்வளோ நேரம்தான் நம்மளும் நல்லவங்க மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது என்ற மனப்பான்மைதான். End of episode 2. Stay connected.